கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். சேனல் யாரா புதுசா பார்த்துட்டு இருக்கவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க, கூட பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நாம இந்த எபிசோட் குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம கதையோட ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க டிரெஸ் எல்லாம் ஒன்னொன்னா கழட்டிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்ம கதையோட ஹீரோ. இப்போ இந்த டிரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டு இங்க வந்து நீ அப்படியே வெளில போனீங்கன்னா என்கிட்ட இருந்து பெர்மனண்டா உனக்கு விடுதலை கிடைச்சதா அர்த்தம். நீயே முடிவு பண்ணிக்க, உனக்கு மானம் முக்கியமா இல்ல விடுதலை முக்கியமானு. உன் இஷ்டப்படியே நான் விட்டுறேன்னு சொல்றான். இப்போதைக்கு இவங்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லி டிரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பாப்பா அப்பயும் பிடிச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட இருந்து நீ எஸ்கேப் ஆக முடியாது, என் பேச்சு நானே நம்ப மாட்டேன், நீ எதுக்கு நம்பினு சொல்லி கேக்குறான். அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பாவம் ஒரு அப்ராணி பிள்ளை, செய்யாத ஒரு குத்தத்துக்காக அவளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஜெயில இருந்து வெளியில வந்திருக்காங்க. அம்மா அப்பா சரியில்லைன்னா அந்த குழந்தைங்களோட உலகமே மாறிடும் இல்லையா. ஹீரோயினுக்கு ஒரு கேவலமான மட்டமான அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கு தெரியாம கஷ்டப்பட்டு ஜெயில இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் இவ வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா அந்த இடத்துக்கு தேடி பிடிச்சு வந்துட்டாங்க. ஜெயில இருந்து வந்துட்டு நீ பாட்டு ஊழிஷ்ட போக்குக்கு இருக்க, அப்ப உன்ன நாங்க எதுக்கு பெத்தோம், உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நீ ஒழுங்கா செய்ய வேண்டா, காசுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் தெரியுமா, அவ்வளவுதான், இனிமே நீங்க எங்ககிட்ட மாட்டிக்கிட்டல நீ செத்த மாதிரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இன்னொருத்தரை காமிக்கிறாங்க. இவர்கிட்ட ஹீரோயின் 5 மில்லியன் கிட்ட பணம் வாங்கிட்டு வித்துட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு இந்த பொண்ணுதான் எங்க பாஸ் வாங்கியிருக்காரு, நான் கூட்டு போலாமான்னதுக்கு அவங்க அப்பா தாராளமா கூட்டு போங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. ஹீரோயின் என்ன பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே புரியலங்கிற, என்னடி நீ பாட்டு போய் ஜெயில உட்காந்துகிட்ட, காசுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், அங்க எங்க கடன பண்ண வாங்கி கஷ்டப்பட்டு இருந்தோம், ஒரு மகான் உன்னை வாங்கிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு, அதனால வேற வழி இல்லாம உன்னை வித்துட்டோம், இப்ப நீ அவங்க கூட போய் தான் ஆகணும்னு சொல்லி அவளோட விருப்பமே இல்லாம அனுப்பி விட்டுறாங்க. கூட்டிட்டு போனவங்களும் அவளை ரெடி பண்ணி ஒரு ரூம்ல தள்ளி விடுறாங்க. அந்த ரூம்ல ஒரு இறந்து போன பொண்ணோட போட்டோஸ் இருக்கு. அந்த போட்டோஸ பார்த்தோன்னு ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. இவருக்கு அதே இடத்துல அந்த பொண்ணு கர்ப்பிணியா இருக்கு. அந்த பொண்ணுக்கு அபார்ஷன் ஆகி என் உயிரை எப்படினா காப்பாத்துங்கன்னு கத்திட்டு கிடந்திருக்கு. அந்த பொண்ணு உயிரை காப்பாத்தாம விட்டாளா என்ன ஏதுங்கிற தெரியல. அதை நினைச்சு இப்ப பயந்துட்டு இருப்பா. அந்த இடத்துல ஹீரோ வந்துட்டா. என்ன பழைய விஷயம் எல்லாம் வந்து உறுத்திட்டு கிடக்கோ. ஹீரோட சிஸ்டர் தான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு கர்ப்பிணி பொண்ணா இருக்கப்ப ஹீரோயின் தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அது என்ன ஏதுங்கிறது போக போகுதான் தெரியும். அவ குழந்தையோட இருக்கான்னு தெரிஞ்சுமே அவளை கொலை பண்ண உன்னெல்லாம் நரகத்தை விட கொடூரமா தண்டனை கொடுக்கணும். ஆனா உனக்கு எல்லாம் இறக்கமே காட்டக்கூடாது. இதுக்கு மேலதான் உனக்கு நரகம்னா என்னன்றத நான் காமிக்கிறேன். நீ பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு என்கிட்ட இருந்ததா கிடைக்க போகுது. நான் தான் உன்னை வாங்கியிருக்கேன், இனிமே நீ என்னோட அடிமை அந்த மாதிரி சொல்லி அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். அவளும் முடிஞ்ச அளவுக்கு கெஞ்சுறான், எதுவுமே பண்ணல பிளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு. அப்படியும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டு எனக்கு உன் மேல எல்லாம் துளி கூட இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் கொடுத்த ட்ரெஸ் மாத்திட்டு உடனே கிளம்பி வான்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். இவளும் ரெடியாகி வர பாக்குறதுக்கு அழகா இருக்கா. இவனே ஒரு நிமிஷம் இம்ப்ரெஸ் ஆகிட்டான். இப்படி ஒரு விஷயம் நடக்காம இருந்திருக்கலாமேன்னு சொல்லி ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு போறாங்க. ஹீரோயின் பயங்கரமா குடிச்சிட்டு விழ போயிருப்பா. ஹீரோ தான் அவளை தாங்கி பிடிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கு இப்ப இன்ட்ரோ கிடையாது, எப்பயோவே இன்ட்ரோ ஆகிருக்காங்க போல. ஆனா ஏன் இந்த அளவுக்கு ஹீரோவுக்கு அவன் மேல வன்மம் இருக்குன்னு தெரியல. இப்ப ஹீரோயின ஒரு கிளப்புக்கு கூட்டு வந்திருக்கான். அந்த இடத்துலதான் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ் இருக்கான், அவன் எக்ஸ் லவரும் கூட. ஹீரோயின் மேல கை போட்டு இந்த மாதிரி இவ தான் என்னோட சிஸ்டரை கொலை பண்ணவ, அதுவும் அவன் கூட சேர்ந்துதான், அதுவும் பிரெக்னண்டா இருக்காங்கன்னு கூட பாக்காம இறக்கமே இல்லாம கொண்டிருக்காங்க. இதுங்க ரெண்டுமே கேடுகட்ட ஜென்மோன்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் கெஞ்சிரா பிளீஸ் தயவு செஞ்சு அவன் மேல தேவையில்லாம பழி போடாத, அதுவே ஒரு புல்லு பூச்சி, எந்த ஒரு தப்புக்குமே அவ காரணம் கிடையாதுன்னு. பாரு பாரு உங்க ரெண்டு பேருக்குள்ள இவ்வளவு ஒரு பாண்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு அவனை பழி வாங்கணும்னு அவன் எதிர்க்கவே ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த எக்ஸ் லவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சுத்தி இருக்க ஜாலர அடிக்கிற கூட்டம் வேற இருக்கு இல்லையா, அதுங்க இன்னும் என்கரேஜ் பண்ணி விடுதுங்க. ஹீரோயின் வேற பிடிச்சு அவங்கிட்டே தள்ளி விடுறான். ஹீரோயின் மனசு கஷ்டப்பட்டு அங்கிருந்து வெளியில தப்பிச்சு வரேன்னு ஓடி வர, ஆனா அங்கிருந்து சின்ன சாத்தானுங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு ஒரு பெரிய சாத்தாங்கிட்ட மாட்டிக்கிட்டா. இவன் போதையில ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். கரெக்டான சமயத்துல ஹீரோ வந்து அவளை காப்பாத்திட்டான். ஹீரோயினோட எக்ஸ் வந்து அவளை காப்பாத்தி கூட்டு போலான்னு அவனும் ட்ரை பண்றான். இவ விஷயத்துல நீ தலையிட்டினா அதுக்கப்புறம் நீ அவளை உயிரோடய பார்க்க முடியாது, நான் அதிகப்படியான காசு கொடுத்து அவளை வாங்கியிருக்கேன், அவளை என்ன வேணா பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, நீ தேவையில்லாம இதுல நடுவுல வராத, அப்புறம் அவளுக்குதான் பாதிப்பாயிடும் பாரு, நீ விலைக்கு நிக்கிறதா உனக்கு நல்லதுன்னு சொல்லி வான் பண்ணி ஹீரோ என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவகிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஒரு மெய்டா அவளோட வேலையெல்லாம் பாத்துட்டு இருப்பா. ஹீரோக்கு இவளுக்கு நடந்த இன்சிடென்ட் எல்லாம் நியூஸாவே வந்திருக்கு, இந்த மாதிரி ஹீரோ மாதிரி புகுந்து காப்பாத்திட்டாருன்னு. அந்த விஷயத்தை ஹீரோட ஃபியான்சி படிச்சுட்டு வரா. நீ இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமாவே இல்லையா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியில போன்னு சொல்லி கையை பிடிச்சி இருக்கிறப்ப பாவம் அவ கையில இருக்க துணி இவ தலையில வந்து விழுந்துட்டு, அது அவ இழுத்ததுனாலதான் விழுந்துச்சு, ஹீரோயின் வேணும்னு போட்ட மாதிரி ஹீரோயின அடிக்கலான்னு வர கரெக்டா ஹீரோ வந்து இப்பயும் பிடிச்சிட்டான். தேவையில்லாம அவன் மேல கை வைக்கிற ஆள வச்சுக்காத, நீ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில போ அப்படின்னு சொல்லுவான். அவ என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க, நான் உன்னோட ஃபியான்சி, அது மட்டும் இல்லாம உன்னோட சிஸ்டரை இறக்கமே இல்லாம கொலை பண்ணுவ, இன்னமும் உனக்கு அவ மேல ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன, அவள மாதிரி கேவலமானவ கூட என்ன கம்பேர் பண்ணி பாக்குற, அவளுக்கு எனக்கு ஒரே இடம் தான் கொடுத்துருக்கியா, ஒழுங்காவ இப்ப இங்க இருந்து வெளில போ
போய் ஆகணும்னு சொல்றா. ஹீரோ இல்ல நீ என்னதான் சொன்னாலும் அவ இங்கிருந்து வெளில போக மாட்டா, நீ தான் ஃபர்ஸ்ட் இங்கிருந்து வெளியில போனோங்கிறா. அவளுக்கு செம்மையா வெறுப்பாயிட்டு, பொறுத்து இருந்து பாரு நான் அவளை என்ன கெதி காக்குற பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில போயிட்டா. ஹீரோயின் ஹீரோ கை பிடிச்சு, இல்ல எங்க அப்பா அம்மா எவ்வளவு வேலைக்கு என்ன உங்ககிட்ட வித்துருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறா. இப்பதான் அவளுக்கு வேலையே புரியுது, 5 மில்லியனுக்கு வித்துருக்காங்க அப்படின்னு. அந்த காசை கொடுத்துட்டா நான் கண்டிப்பா உன்ன விட்டுருவேன்னு சொல்றான். அந்த காசை பாவ இவ எங்கிருந்து ரெடி பண்ணுவா? அதனால இதெல்லாம் வேலை பார்க்கலாம், நல்ல இடத்துலயும் வேலை தேடுறா. என்னதான் இவ திருந்தி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு முயற்சி பண்ணாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ அப்படிங்கிற ஒரு சின்ன பிளாக் மார்க்கே போதும், இவளுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கவே மாட்டுது. இவ அதெல்லாம் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அந்த இடத்துலதான் ஹீரோட ஃபியான்சியும் நின்று இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பா. இவ பாட்டு விதியனு வந்து நடந்து போயிட்டு இருந்தா ஒரு ஆள் வந்துட்டு, ஐயோ ஏமா என்ன விட்டுட்டு போற, பிளீஸ் தயவு செஞ்சு மறுபடியும் என் கூட வந்து சேர்ந்து வாழுங்கிறா. யாரு என்னன்னு விசாரிச்சா ஹீரோயினோட புருஷன் சொல்லிட்டு இருக்கான். இது இந்த ஃபியான்சியை ஏற்பாடு பண்ண ஆள்தான் ஹீரோயினோட ரெபுடேஷனை எப்படின்னா குறைக்கணும்னு சுத்தி இருக்கவங்களாம ஹீரோயின தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் என்ன சொல்லி கெஞ்சிட்டு இருக்கானா, வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான், அதனால ஹீரோயின தப்பா பேசுவேன். அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் வந்து அவனை அடிச்சுட்டு ஹீரோயின காப்பாத்தி கொண்டு வரான். ஹீரோயின் அப்பயே கடுப்பாக்கிட்டு இருக்கா, என்ன இன்னமும் புதுசா பாச மழையை பொழிஞ்சு தள்ளிட்டு கிடக்க உன் புத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ ஒழுங்கா இருந்தா எனக்கே இந்த நிலைமை, என்ன லவ் பண்ணிட்டு இருந்தல அந்த டைம்ல எதுக்கு இன்னொரு பொண்ணையும் லவ் பண்றேன்னு சொல்லி அவளை கல்யாணம் கட்டிக்கிற அளவுக்கு போய் அவளை பிரெக்னண்டாவே ஆக்கியிருக்க. இதுல நீ இப்ப வந்து இந்த கதையில வேற பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கடுப்பாக்குறா. அவன் என்னவா இருந்துட்டு போது, நான் பண்ணது தப்புதான், பட் இப்ப இந்த இடத்துக்கு போனேன்னா உனக்கு நரகத்தை காமிப்பா, பிளீஸ் தயவு செஞ்சு போகாதங்கிற. உன்னை விட அவன் எவ்வளவு பெட்டர்ன்னு சொல்லிட்டு இவ்வளவு உள்ள போயிடுறா. ஆனா இவங்க பேசின எந்த விஷயத்தையுமே கேட்காது ஹீரோ. இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறத பாத்துட்டு செம்மையா கடுப்பாக்கிட்டான். அங்கிருந்து ஹீரோயினை கூட்டு போயிட்டு பாட் டப்ல எல்லாம் வச்சு அவ மேல தண்ணியா ஊத்திட்டு கிடக்கான். இங்கெல்லாம் தானே அவன் உன்ன டச் பண்ணா உன்னை கட்டி பிடிச்சான் இல்லையா, அந்த அசுத்தம் எல்லாம் போகணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மேல தண்ணியா ஊத்திட்டு கிடக்கான். ஹீரோயின் வழுக்கி விழ போறா, கையில தாங்கி பிடிச்சிட்டு இவனுக்கே ஒரு கட்டத்துக்கு மேல மனசு கேட்கல, அவ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு, அதனால அவள கிஸ் பண்றான். அடுத்த நாளே இந்த ஃபியான்சி புள்ள வீட்டுக்கு வந்திருக்கு. வந்த சண்டாலி சும்மா இருப்பால, அங்க இருக்க கிளாஸ தூக்கி போட்டுட்டு அது எல்லாமே உடஞ்சி போச்சு, ஒழுங்கா கிளீன் பண்ணுன்னு சொல்றா. இவளும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கா, காலு அவளோட கை மேல வச்சு மெதிச்சுட்டு கிடக்கா. அவளுக்கு வலிக்குது. ஹீரோ உனக்கு என்ன பைத்தியமா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காண்டாகுறா. என்ன ஒரு மெய்டுனா இப்படிதான் இருக்கணும், அது அவளுக்கு ஒழுங்கா இருக்க தெரியல, நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்ன மாதிரி நடந்துகிட்டாதான் அவளை இருக்க வேண்டிய இடத்துல இருப்பா, இல்லைன்னா நம்மள மீறி செயல்பட ஆரம்பிச்சிருவா அப்படின்னவா. இந்த வேலையெல்லாம் நீ வச்சுக்காத, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கோ. அவன் என்னோட சர்வன்ட், அவளை எப்படி ட்ரீட் பண்ணனும் எனக்கு தெரியும்னு சொல்லுவான். உடனே அவ டென்ஷன் ஆகிட்டு இவங்க தங்கச்சியோட போட்டோ காமிக்கிறா. உனக்கு ஞாபகம் இல்ல, இவதான உன் தங்கச்சியை கொண்டவ. வெக்கமே இல்லாம அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு திரியுற, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு சொல்லி இவனை ட்ரிஸ் பண்ணி விடுறா. அந்த போட்டோல இருக்க தங்கச்சியோட போட்டோவை பார்த்த உடனே என்ன எப்படினா காப்பாத்திரு அண்ணா அப்படின்னு சொல்லி அவ கேக்குற மாதிரி இருக்கு. அதை கேட்ட உடனே இவனால தாங்கவே முடியல. ஹீரோயின் மேல அவ்வளவு வெறி ஆகிட்டான். அவ கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறேன், ஏன் இப்படிலாம் பண்ண, நான் உன எவ்வளவு நம்பினேன், என் தங்கச்சி எதுக்கு கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கான். கிறுக்கு பய, கழுத்தை இருக்கமா பிடிச்சிட்டு கேள்வி கேட்டு அவளால எப்படி பதில் சொல்ல முடியும். அவ ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கு திணறத புரிஞ்சுக்கிட்டு கை எடுத்துடுறான். இப்ப சொல்லு என் தங்கச்சி எதுக்கு நீ கொன்ன, உண்மையை மட்டும் சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கான். இவ கொஞ்சம் சாந்தமாகிட்டான். அத புரிஞ்சுகிட்ட இந்த சண்டாளி, அவ்வளவுதானே உன்னோட கோபம், ஒரு நிமிஷம் தான் நீடிக்கல, எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கா, உன்னோட மருமகனோட உன் தங்கச்சி செத்து போயிருக்கா, அவ்வளவு ஒரு கொடூரத்தை பண்ணவ அவளுக்கு இவ்வளவுதான் தண்டனையான உசுப்பேத்தி விட்டுட்டே இருக்கா. ஹீரோ எதுவுமே பேசாம அங்கிருந்து ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு வந்துட்டான். அவனோட பேக் யார்ட் போல அது, அங்க கூட்டிட்டு வந்து கீழே தள்ளி விட்டு, இங்கதான் என் தங்கச்சி கூட அவ்வளவு ஆசையா ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த இடம் இது, அவ்வளவு பிடிக்கும் என் தங்கச்சிக்கு இந்த இடம், ஒழுங்கா இங்க இருக்க எல்லா பிள்ளையும் நீ வெறும் கையாலே புடுங்குற, உனக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். இவளே எதுவுமே பேசாம அமைதியா என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுட்டு கிடக்கா. ஆனா அப்படியும் மனசாராம அவ இப்படி சிரிப்பா, அப்படி பேசுவா, அப்படி விளையாடுவா, அப்படி இப்படின்னு அவளை பத்தி சொல்லிட்டே இருக்கான். இதெல்லாம் கேட்கும் போது இவளுக்குள்ள கில்டினஸ் உருத்த ஆரம்பிச்சிருச்சு. போதும் நிப்பாட்டுங்க, நான் தான் சொல்லிட்டே இருக்கல நான் பண்ணது தப்பு தானே, இதுக்கு மேலேயும் நான் என்ன பண்ணா நீங்க அடங்குவீங்க, எனக்கு விடுதலையும் கிடைக்காது அவங்க கிட்ட இருந்துன்னு கேக்குறா. நீ பண்ண பாவத்துக்கு உனக்கு விடுதலை வேலை தேவைப்படுதான்னு சொல்லி அவ கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். குழந்தை மாதிரி இருக்கால தூக்கி வச்சுட்டே முத்தம் கொடுத்துட்டு கிடக்கான். பின்னாடி நின்று இவளோட எக்ஸும் இதை பாக்குறான். ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, பிளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சுறா. நான் மனசு மரத்துக்குள்ள இங்க இருந்து மரியாதையா போய் தொலை அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுறான். இவளும் அங்கிருந்து அமைதியா நடந்து வந்துட்டு இருப்பா. இவன் நடுவுல வந்துட்டு நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறான். இவளுக்கு செம்ம கடுப்பாயிட்டு, உன்னாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன், இதுல கல்யாணம் ஒரு கேடான்னு சொல்லி அவனை திட்டி விட்டு போறா. அப்பதான் இவன் குடிச்சிட்டு போட்டு ஃபீல் பண்ணிட்டு ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். என்னன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்திருக்கு, அதாவது ஹீரோவோட தங்கச்சி. அந்த பிள்ளை நிற மாசமா இருக்கு, அது இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமே ஆக போகுது. அப்படி இருந்தாலும் பழைய கேர்ள் ஃபிரெண்ட மறக்க முடியாம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, நான் இன்னும் உன்ன லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயினுக்கு கடுப்பாக்கிட்டு, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் வீட்டுல நிற மாசம் கர்ப்பிணி வச்சுக்கிட்டு, இதுல உனக்கு என் மேல லவ் வேற வருதா, என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லி திட்டி விட்டு அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் எப்படியோ பிளான் பண்ணி அவளுக்கு ட்ரக் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம்
அதிகமா தான் ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிருக்கா. இவன் ஹீரோயின் ஒரு ரூமை கூப்பிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணும்போது ஹீரோ கால் பண்ணி 10 நிமிஷத்துல நீ ஆபீஸ் ரூமுக்கு வந்தாகணும், உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அங்கிருந்து கிளம்புறப்பதான் இவனோட இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறாங்களே ஹீரோட தங்கச்சி, அந்த பிள்ளை வந்திருக்கு. அந்த பிள்ளை சும்மா இருக்க வேண்டியதானே, அது போயிட்டு தலைக்காணி எடுத்து ஹீரோயினோட முகத்துல வச்சு அழுத்துது ஹீரோயினை கொல்ல பண்ணணும்னு. ஹீரோயினுக்கு எதிரில இருக்கிறது யாருன்னு கூட தெரியல, சுத்தமா ஒரு நிதானத்தை இல்ல. அவ இவ பயங்கர போர்ஸ் கொடுத்து அழுத்திட்டு இருக்கப்ப இவன் கையை பிடிச்சு இழுப்பான், இல்லனா ஹீரோயின் நெஞ்சு பிடிச்சுதான் தள்ளி விட்டுருப்பா. இவன் கையை பிடிச்சு இழுக்கவே ஹீரோயின் கை வயித்துல போயிடும், வயித்த பிடிச்சு போர்ஸா தள்ளி விடுவே அவ போயிட்டு பயங்கரமா கீழே விழுந்து அடிபட்டு அவளோட குழந்தை அங்கேயே அபாஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நேரம் மாசம் தான், அவ ரொம்ப முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருக்கா. பிளீஸ் தயவு செஞ்சு என்னை காப்பாத்து, நம்ம குழந்தைய காப்பாத்துன்னு கெஞ்சிட்டே இருக்கா. இவன் பாட்டு அப்படியே இருந்திருக்கான். அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் தெரியாம தான் பண்ணிருக்கா, இருந்தாலும் அவதான் வேணும்னு பண்ணான்னு சொல்லி அவ மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளி இருக்காங்க. இப்பெல்லாம் அதை யோசிச்சு பார்த்து இவன் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறான். அந்த கவலையோடய உங்க அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்கான். இவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, அந்த காரணத்துக்காக இவங்க மெடிக்கல் பில்ஸ் பே பண்ணணும்னு தான் வேற ஒரு பொண்ணை தேடி போயிருக்கா, ரிச்சான பொண்ணா. இப்ப அவங்க அம்மா என்னாச்சுப்பா உனக்கு உடம்பு ஓகே தானேன்னு கேக்குறாங்க. என்னாச்சுன்னு கேக்குற மன தைரியம் கூட உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. கல்யாணம் பண்ணது ஒரு ஏழையான ஒரு ஆள கல்யாணம் பண்ணீங்க, அதை கூட நான் ஏத்துப்பேன். ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு முடியாம ஆகி போயாம உங்களோட மெடிக்கல் பில்லுக்காக ஓடி ஓடி நான் இப்ப வரைக்கும் சீரழிஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை நான் வாழவே இல்லை, நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்னு சொல்லி பயங்கரமா புலம்பிருக்கான். அங்க இருக்க கிளாஸ் வேற தட்டி விட்டுருப்பான், அந்த கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. அவங்க அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி முடியாத கண்டிஷன்ல இருக்காங்க, உள்ள இப்படி புலம்புறத கேட்டுட்டு மனசு கேட்காம கீழே இருக்க கண்ணாடி துண்டு எடுத்து தன்னோட கையை கழிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இவன் போதையில அப்படியே தூங்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் தான் பார்த்தா அவங்க அம்மா இறந்து கிடக்கிறதே இவனுக்கு தெரிய வருது. இருந்தாலும் இவன் பேசினதுனால தானே அவங்க அம்மா இப்படி பண்ணிக்கிட்டாங்க, அதனால இவனுக்கு பயங்கரமா கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போயிட்டு இனிமே நான் இங்க இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ எனக்கு கேள்விப்பட்டவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த வேலை கொடுக்குற நீ பண்றியா அப்படின்னு கேக்குறான். இல்ல உன்கிட்ட வேலை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை, நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறான். அவங்க அம்மாக்காக தான் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா இடத்துலயும் இருந்தான். இப்ப அவங்களே இல்லைன்னு வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இவங்கிட்ட மல்ல அடிச்சிட்டுன்னு சொல்லிதான் அவன் கிளம்புறான். ஆனா இந்த விஷயம் ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆமாண்டா, உன் அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நீ முன்னேறதுக்கு என் தங்கச்சியை வச்சு யூஸ் பண்ணி நிறைய காசு பார்த்துட்ட, இப்ப அனாதையா விட்டுட்டு கிளம்புற, உன் புத்தி அப்பயே தெரிஞ்சிருந்தா உன விளக்கு மாத்தால அடிச்சு பத்தி விட்டு போங்கவா. அவன் நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க, இதுக்கெல்லாம் நான் செவி சாய்க்கிறதா இல்ல, நான் கிளம்பி போய் தனியே என்னோட வாழ்க்கையை பாத்துக்கிறேன்னு. என்ன மீறி அவனா ஒருத்த உனக்கு வேலை கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன்டான்னு சொல்லி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான். இவனும் பாவம் எத்தனையோ இடத்துல ஜாபுக்கு ட்ரை பண்ணிருப்பான் போல, இப்ப ஹீரோட பேர் கேட்டவொன்னு யாருமே வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பகிச்சுக்கிட்டு எங்களால ஒன்னும் பண்ண முடியாது தம்பி, மன்னிச்சிருன்னு. இவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஹீரோயின் ஒரு இடத்துல பாத்திரம் கழுவுற வேலை பார்த்துட்டு இருப்பா, இந்த கேடுகட்ட ஜென்மங்க இன்னும் இவ்வளவு என்னென்னலாம் பாடுபடுத்துங்களோ தெரியல. அந்த இடத்துக்கும் வந்துச்சுங்க, நீ உடனே எங்க கூட வந்தாகணும்னுதுங்க ஹீரோயின் இல்ல என்னால வர முடியாதுங்கிற ஒரு பெரிய டிராமாவே கிரியேட் பண்ணிருச்சுங்க. பாருங்க, பெத்த பொண்ணு இவ, அப்பா அம்மாவை பாத்துக்க வேண்டிய விஷயத்துல பாத்துக்காம நடு தெருவுல விட்டு இவ பாட்டு வேற ஒருத்தங்க கூட ஓடிட்டா, சரி அவன் கூடயாச்சும் வாழ்வான்னு பார்த்தா இப்ப வேற ஒருத்தருக்கு செட்டப்பா போய் அமைஞ்சு கிடக்கா. இவெல்லாம் என்ன பொண்ணா இருப்பா, இவ கேவலமானவ அப்படி அப்படின்னு போட்டு ஹீரோயினை அங்கேயே அசிங்கப்படுத்திட்டு இருக்குதுங்க. ஹீரோயின் மரியாதை கெடுத்துப்பீங்க, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்காம அவளை கூட்டிட்டு போலான்னு பாப்பாங்க. அந்த இடத்துலதான் பாய் ஃப்ரெண்ட் தெரிஞ்சிட்டு இருப்பான். அவன் வந்துட்டு இன்னும் அவளை எவ்வளவுதான் அசிங்கப்படுத்த போறீங்கன்னு தெரியல, ஒழுங்கா போங்க இல்ல போலீஸ கூப்பிட்டுருவேன். பாத்தீங்களா நான் சொன்னல, ரீசெண்டா இவனுக்கு தான் செட்டப்பா இருக்கா, இவெல்லாம் என்ன பொண்ணா இருப்பான்னு அவனையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அவனும் சேர்ந்து அசிங்கப்பட்டு இருக்கானே ஹீரோயின், சரி ஓகே நான் உங்க கூட வரேன்னு ஒத்துக்கிறா. அவன் நீ போவாத இதுங்க, கூட்டிட்டு போனாலே உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு நல்லா தெரியலன்னு கேக்குறான். எனக்கு என்ன நடந்தாலும் சரி அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவங்க கூட வரா. ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இவனும் ஒரு பக்கம் மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். உடச்ச ஆளுங்களை பார்த்தாலே கொஞ்சம் காட்டு பயலுவ மாதிரிதான் இருக்கானுங்க. இதுக்கு கல்யாணம் வேற நடக்க போது போல ஹீரோ கூட, அதனால வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. ஆனா ஹீரோ சுத்தமா இதை கண்டுக்க கூட இல்ல, ஜஸ்ட் பிசினஸ்க்காக தானே கல்யாணம்ங்கிற மாதிரிதான் உட்கார்ந்துட்டு இருக்கான். பாவம் ஹீரோயினை இவ்வளவு நாள் ஹீரோ டார்ச்சர் பண்ணிருந்தா இப்ப இவனுங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. அதுவும் அம்மா அப்பா கண்ணை எதிர்க்கவே இதுங்கெல்லாம் அம்மா அப்பா லிஸ்ட்லயே சேர்த்துக்க கூடாதான். அதுங்களுக்கு பணத்தை வேற கொடுத்துட்டானுங்க, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வெளில யார்ட்டையும் சொல்லக்கூடாது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்கன்னதுக்கு ஐயோ நீங்க இவ்வளவு கொண்டு போட்ட கூட நாங்க வெளில சொல்ல மாட்டோம்னு சொல்லி பணத்தை தூக்கிட்டு ஓடிடுச்சுங்க. இந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் அதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். அட கேடுகிட்ட ஜென்மங்களா, இதுங்களெல்லாம் எந்த ரகத்துல சேர்த்துக்கிறேனே தெரியலேன்னு சொல்லி உள்ள போய் அவளை காப்பாத்தணும்னு முயற்சி பண்றா. அங்க இருக்க கார்ட்ஸ் விட மாட்டாங்க, இவனால தனியா என்ன பண்ண முடியும். ஹீரோக்கு கால் பண்றா, ஹீரோ என்னடா இங்கேயும் வேலை கிடைக்கல, எனக்கு வேலை கொடுன்னு கேட்டுட்டு நிக்க போறியா, அதுக்காக தான் கால் பண்ணிருக்கேன்னதுக்கு நான் அதுக்காக எல்லாம் கால் பண்ணல, ஹீரோனே இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா வித்துட்டாங்க, தயவு செஞ்சு வந்து காப்பாத்துன்னு. ஹீரோ அங்க இருந்து கிளம்புறா, இவ போ விட மாட்டா, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அந்த
நாய்க்காக நீ என்ன விட்டுட்டு போறியா? நம்மளுக்கு இது எவ்வளவு முக்கியமான நாளுக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒழுங்கா என் கூட தான் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணுங்கிற. உன்னை கல்யாணம் பண்றதே ஒரு சாபக்கேடு. இதுல இதுக்காக நான் டைம் வேற ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீ ஆசைப்படுறியா? என் கார்டை கொடுத்துட்டு போறேன், உனக்கு என்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. தேவையில்லாம அட்வான்டேஜ் எடுக்க பாக்காத, இது ஜஸ்ட் ஒரு பிசினஸா, கல்யாணம் கிடையாது. அதை உன் மைண்ட்ல ஏத்திக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி ஹீரோயினை போட்டு பாவம் அந்த டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோவை விட மிஞ்சிருவானுங்க போல அவ்வளவு சைக்கோத்தனமா நடந்துக்கிறாங்க. ஹீரோயின் குத்து உயிரோ கொலை உயிரமா கிடக்கா, அவனுங்களை கூட இருக்க இன்னொருத்தனுக்கே பயமா இருக்கு. இன் கேஸ் இவ செத்து போயிட்டானா எதுவும் பிரச்சனை வராதுன்னதுக்கு கேக்க யாரா இருக்கா? காசு கொடுத்து வாங்கியாச்சு, செத்தா தூக்கி போட வேண்டியதான். இதுக்கெல்லாம் நீ எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப ஹீரோட ஃபியான்சி தான் இவனுங்களை ஏற்பாடு பண்ணிருக்கிறது. அவ கால் பண்ணி ரொம்ப பெரிய ஆபத்துல சிக்கிட்டீங்கடா, உடனே எஸ்கேப் ஆயிடுங்க இல்லன்னா அடி வாங்கி சாக போறீங்கன்னு சொல்றா. எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறதுக்குள்ள ஹீரோ நிறைய ஆட்களை கூட்டிட்டு அங்க வந்துட்டான். ஹீரோயின் மூச்சு பேச்சு இல்லாம ஒரு மாதிரி கிடக்கவே அதை பார்த்த உடனே பதறிட்டு ஹீரோயினை தூக்கி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துடுறான். போயிட்டு வேலை எப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து சீக்கிரம் பழைக்க வேணும். அவன் போனதுக்கு அப்புறம் இவனை போட்டு இவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். யாரை கேட்டு நீ இப்படிலாம் பண்ண? அவ எனக்கு சொந்தமானவன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? இந்த தைரியத்தை உனக்கு யார் கொடுத்தான்னு கேட்டுட்டு இருக்கப்ப நீங்க தானே ஆல்ரெடி அந்த மாதிரி அவளை ட்ரீட் பண்ணீங்க. சோ உங்களை மாதிரியே நானும் நடந்துக்கலாம்னு நினைச்சேங்கிறான். ஹீரோ யோசிச்சு பாக்குறான், அந்த பார்ல ஹீரோயினை இவனும் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருப்பான். அதை யோசிச்சு பார்த்தோன்னே இவனுக்கே கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் ஆகிட்டு, ஆனா இவனை சும்மா விடக்கூடாதுன்னு அவனை பயங்கரமா அடிச்சிட்டான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருப்பா. ஹீரோவோட ஆட்கள் எவ்வளவுதான் தேடி அவங்க அம்மா அப்பாவை கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. இவனுக்கு என்ன பண்றது புரியாம இந்த பாய் ஃப்ரெண்ட் பைய டைரக்டா ஃபியான்சி கிட்ட வந்துட்டு சண்டை பிடிக்கிறான். நீ பண்ண வேலை தானே இதெல்லாமே, உனக்கு மனசாச்சே இல்லையா? அவளை எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுமை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பா. அவ உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்குன்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லு. ஒரு ப்ரூஃபும் இல்லாம என் மேல நீ பழி போடுறது ரொம்ப தப்பான விஷயம், நான் எதுவுமே பண்ணலன்னு சட்டமா பேசுறா. அவன் உன்னை தவிர வேற யாருக்கும் அவளை கொலை பண்ற அளவுக்கு தைரியம் கிடையாது. இன்னொரு வாட்டி அவகிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டேன்னா நான் உன சும்மாவே விட மாட்டே, பாத்துக்கோ. நானே உன கொன்றுன்னு மட்டிட்டு போவான். இவ என்னடா உத்தமா ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க? ஆக்சுவலி நீ தானே அவளுக்கு அகேன்ஸ்டா கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னதே, அவ வேணும்னு கொலை பண்ணானு. இப்ப என்னமோ நல்லவ மாதிரி பேசுறானோன்னு இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. அப்பதான் பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாக்குறான். பிளாஷ்பேக்ல இவ தான் எல்லா வேலையும் பார்த்து விட்டது. ஹீரோயினுக்கு ட்ரக் கொடுத்து ஹீரோயின் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்தது இவதான். ஏன்னா ஹீரோக்கு அப்பயே ஹீரோயின் மேல லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட புரிஞ்சுக்கிட்டு தான் இவன் இந்த வேலை எல்லாம் பாத்துருக்கா. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரூமை செட் பண்ணி கொடுத்தது இல்லாம அந்த விஷயத்தை இவனோட ஆள் கிட்ட போட்டு கொடுத்து அவளை அங்க அனுப்பி வச்சது இவதான். அதனால ஹீரன் அசிங்கப்படுவான்னு எதிர்பார்த்தா பார்த்தா ஒரு கொலையே பண்ணிட்டா. அதனால என்ன சொல்லிருக்கா? நீ போயிட்டு அவளுக்கு எதிரா நீ சாட்சி சொல்லி நீ எஸ்கேப் ஆயிடு, இல்லன்னா உன்னையும் சேர்த்து நான் கோத்து விட வேண்டியது வரும்னு இருக்கா. நான் ஏன் உன் பேச்சு கேட்கணும்? நான் போயிட்டு இப்பயும் ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன்னு இவன் சொல்லிருக்கான். இவன் சொல்லு, நீ சொன்னா அவன் என்ன நம்பிக்கிட்டு வந்து என்ன கேள்வி கேட்க போறானா என்ன? ஆனா நான் சொல்ற விஷயத்துக்கு என்கிட்ட ஆதாரமே இருக்கு, அதுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நீ ஏன் வழிதான் வந்தாகணும். நான் சொல்றபடி கேட்டினா உனக்கு நான் பணமும் கொடுப்பேன், அட் த சேம் டைம் உனக்கு நான் விடுதலையும் வாங்கி கொடுப்பேன். இல்லன்னா கூட இருந்தது கூட உனக்கு தண்டனை கிடைக்கும். நீயே யோசிச்சு கொண்டுவேதான் இவன் இதெல்லாமே பண்ணிருக்கான். நீ அதையே சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. பணம் இல்லாம உன்னால ஒரு மண்ணும் பண்ண முடியாது. அதனால பணம் வேணும்னா ஏன் கூட கோஆபரேட் பண்ணு, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து நிறையவே சம்பாதிக்கலாம்னு என்ன சொல்றேன்னு சொல்லி கை கொடுக்கறா. அவன் என்ன பண்றது தெரியாம ஒரு மாதிரி குழப்ப நிலையில நின்னுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு யாரோ கால் பண்ணி அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்களா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல, அதுவும் மோசமா இறந்து கிடக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோயின் ரொம்ப நல்ல பிள்ளை, அதனால அவங்க அப்பா அம்மா என்னதான் பாவம் பண்ணியிருந்தாலும் செத்துச்சுங்களேன்னு சந்தோஷப்படல, அப்பயும் ஃபீல் பண்ணி அங்க இருந்து அழுதுகிட்டே வரா. எப்படின்னா அவங்கள போய் பாத்துடலான்னு வேலையுமே ஆனா உடம்பு முடியாம தானே கிடக்கா, கீழெல்லாம் விழுந்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோ தான் வந்து ஒரு துணி போத்தி நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, இனிமே சரியாகிடும்னு சமாதானப்படுத்துறான். அவங்க அப்பா அம்மா எப்படி இருந்தாங்கன்னு விசாரிச்சா ரோடு கிராஸ் பண்ணாங்க, திடீர்னு வேகமா ஒரு வண்டி இடிச்சு ரெண்டு பேருமே ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க, பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லுவாரு. இருந்தாலும் எனக்கு டவுட்டா இருக்கு, என்னோட ஃபியான்சி இந்த ரெண்டு மூணு நாளா எங்க இருந்தா ஏதுங்கறத கொஞ்சம் விசாரி. அட் த சேம் டைம் ஹீரோயின் எப்படி இருக்கான்னு கேட்பான். அவரு இல்ல, அவங்க ரெண்டு நாளா வெளியிலவே வரல, ரூம்குள்ளே பூட்டிட்டு சமயம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களான்னு. இது ஏன்டா ஃபர்ஸ்ட் சொல்லலன்னு அங்க வந்து பாக்குறா, லைட் கூட போடாம இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, என்ன ஆச்சுன்னு விசாரிச்சா என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி சோகத்தால முழுகடிக்கப்பட்டு இவ்வளவு கஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு, எனக்குன்னு இருந்த அம்மா அப்பாவும் செத்து போயிட்டாங்க, உங்க தங்கச்சி பாவம் நேரமாத கர்ப்பிணி ஒரு குழந்தை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஆனா அவங்கள கொண்டு வாங்க கூடாத பெரிய பாவத்தையும் நான் வாங்கிட்டேன், நான்லாம் வாழ தகுதியே இல்லாதவ, என்ன கொன்னுருங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. ஹீரோ உன் மேல மட்டும் தப்பு சொல்ல முடியாது, என் தங்கச்சியை நானும் கொஞ்சம் பத்திரமா பாத்துட்டு இருந்திருக்கணும், ஆனா நான் அசால்ட்டா விட்டுட்டு இருந்தால்தான் அவ இறந்து போயிட்டா. உன் மேல மட்டும் தப்பு சொல்ல முடியாது, நானும் ஒரு காரணம் தான், நான் உன்ன அளவுக்கு அதிகமா அப்பையில இருந்து காதலிச்சிட்டு இருந்தேன், அந்த காதல் தான் என் கண்ணை மறைச்சிருக்கமோ என்னமோ, நான் அவளை கவனிக்காம விட்டதுக்கு. இனிமே பிளீஸ் தயவு செஞ்சு செத்துறேன்னா சொல்லாத, உனக்கு கில்ட்டியா இருந்தாலும் சரி காலப்போக்குல அதெல்லாம் மாறிடும் சொல்லவே ஹீரோயின் இருக்கமா அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. ஹீரோயின் இப்ப வரைக்கும் எதனா ஜாப் கிடைக்குமான்னு தேடிட்டே இருப்பா. இந்த ஃபியான்சியும் இவனும் இப்ப கூட்டாகிட்டாங்க போல. அவன் போயிட்டு இல்ல எல்லாத்துக்கும் இன்னமும் நீ என்னதான் காரணம் சொல்ல போறியான்னு
கேக்குறான். நான் யாரையும் காரணம் சொல்றதா இல்ல, நடந்தது எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு, சோ தேவையில்லாம என் வாழ்க்கையில வராதன்னு சொல்லுவா. இல்ல நீயும் வேலை தானே தேடிட்டு இருக்க, நான் ஒரு இடத்துல உனக்கு வேலை பார்த்திருக்கேன், இந்த இடத்துல போய் பாரு உனக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லி அனுப்புறான். ஒரு டிரெஸ் ஷாப்லதான் இவ வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த டிரெஸ் ஷாப்க்கு வேணும்னு இவ அந்த இடத்துக்கு வரா. அங்க கிளீனிங் வேலை தான் பாத்துட்டு இருக்கா. அங்க இருக்க மேனேஜர் வந்து உங்களுக்கு என்ன வேணும் மேடம்ன்றாங்க, வெட்டிங் டிரெஸ் பாக்கணும், ஆனா அவதான் எனக்கு காட்டணும்னு சொல்றா. ஹீரோயினும் போயிட்டு அந்த வெட்டிங் டிரெஸ் கொண்டு வந்து குடுக்குறா, அதுல ஒரு ஊசி சொருகி இருக்கு. உடனே அங்க இருக்க மேனேஜர் ஹீரோயினை பட்டுன்னு அடிச்சிடுறாங்க. அவங்க எவ்வளவு ஒரு விஐபி கஸ்டமர், இன்னொன்னு ஊசி குத்தி கொண்டு வந்திருக்க, இன்கேஸ் அது பட்டு அவங்களுக்கு என்ன காயமாச்சுன்னா உன்ன மாதிரி ஆள்லாம் எப்படி அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ண முடியும், ஒழுங்கா அவங்க காலில் விழுந்து இப்பயே மன்னிப்பு கேளுன்னு கேக்குறா. ஹீரோயின் மான இனத்தை கெட்டு நான் வாழணும்னு அவசியம் கிடையாது, இதுல நான் ஊசி சொருகி வைக்கல, அதனால நான் மன்னிப்போ கேட்க மாட்டேன்னு அந்த யூனிஃபார்மே கழட்டி போட்டு வெளில போக பாக்குற. போக விடாம தடுக்கிறாங்க. இந்த பாய் ஃப்ரெண்ட் பையலும் உள்ள வரான், எதனா ஹெல்ப் பண்ணலாம்ல, அப்படியே அமைதியா மாடு மாதிரி நின்றுட்டு இருக்கான். இப்ப என்னதாண்டி வேணும் உனக்குன்னு கேக்குறா. நீ இந்த ஊரை விட்டு வெளியில போகணும், அதுவும் அவனுக்கு தெரியாம. நீ அப்படி போனீனா வேணா நான் உன்னை விட வாய்ப்பு இருக்குங்கிறா. ஹீரோயின் என்னால அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போக பாக்குறா. அங்க இருக்க பிடிச்சு தள்ளுறா. இவ போயிட்டு அவ கால் கிட்டே விழுந்துட்டா. அவ்வளவு பெரிய இவளா நீ, மறுபடியும் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நீ ஏன் இங்க இருந்து சேஃபா கிளம்பி போறீனா உன்னை அனுப்பி வைக்கிறதுக்கு நான் ரெடி, இல்லன்னா பிரச்சனை பண்ணி உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கும் நான் ரெடின்னு சொல்லி பயமுறுத்துறா. இந்த பாய் ஃப்ரெண்ட் பைய வந்துட்டு இல்ல நீ சேஃபா இங்க இருந்து வெளியில போயிட்டீனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இல்லன்னா அவங்க இன்னும் பிரச்சனைகளை அதிகமா உண்டாக்கிட்டே இருப்பாங்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவான். ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல, அவனா ஒரே அசிங்கமா போச்சு, ஃபீல் பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பா. ஹீரோ வந்துட்டான். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்தலான்னு பாக்குறேன். ஹீரோயின் அவன் கையோ உதறி விட்டு அங்க இருந்து வெளியில போயிடுறா. வெளியில ஓடி வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்தணும்னு ட்ரை பண்றா. பிளீஸ் தயவு செஞ்சு என்ன தனியா விட்டுருங்கன்னு சொல்லி அவ பாட்டு கடந்து போறா. ஹீரோ மேல யாரோ மேல இருந்து கல்லு தூக்கி போட பாக்குறாங்க. கரெக்டா ஹீரோ நடுவுல வந்து அவ மேல விழ வேண்டிய கல்லை இவன் வாங்கிக்கிறான். இப்ப ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருக்கான். ஹீரோயின் ஃபீலிங்க சொல்லிட்டு இருக்கா, எனக்கு வந்து உன்னை பிடிக்கும், ஆனா நம்ம ரெண்டு பேர் சேர்றதுங்கிறது விதியே நினைச்சாலும் இனிமே மாத்த முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அவனோட கன்னத்துல கை வைக்கிற. டக்குன்னு கையை பிடிச்சிக்கிறான். நீ இப்ப என்ன சொன்ன என்ன சொன்னேன்னு கேட்டுட்டு இருப்பான். ஹீரோயின் எதுவுமே பேசாம அங்க இருந்து ஓடிடுறா. வீட்டுக்கு போனவா அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு ஹீரோ விட்டு எஸ்கேப் ஆகி போலான்னு பாக்குற. ஆனா ஹீரோ வந்துட்டான். நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினுக்கு விருப்பமே இல்ல. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருக்கு, அட் த சேம் டைம் நான் வேற உங்க தங்கச்சியவே கொன்னவ, இப்படி ஒரு கொலகாரிய போயிட்டு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு இருக்கா. எது தப்பு, நீ தெரியாம பண்ணது அது தப்பு கிடையாது, உன் மேல மட்டுமே அது குற்றம் சொல்லவே முடியாது, உன்னை பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் வான்னு சொல்லி கேக்குறான். அவளும் ஒத்துக்காம ரெண்டு பிடிச்சிட்டே இருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல அவளை கிஸ் பண்றா. பிளீஸ் எனக்கு நீதான் வேணும் புரிஞ்சுக்கொன்னவே அவளும் புரிஞ்சுகிட்டு ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இப்பதான் ஒரு ஹாப்பியான கப்பலா லைஃப் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல அதை கெடுக்கிறதுக்காக இந்த ஃபியான்சிப்ல வந்துருச்சு. வெளில இருக்க செக்யூரிட்டி கூட உள்ள விட மாட்டாரு, ஹீரோ அலோ பண்ண மாட்டானு. அவங்கிட்ட சண்டை போட்டு உள்ள வந்து ஹீரோயின பார்த்தவ, என்ன பெரிய இவ மாதிரி இங்க இருக்கா, மரியாதை அவளை இங்க இருந்து வெளில துரத்த அப்படின்னு சொல்றா. ஹீரோ இல்ல முடியாது, ஏன்னா அவளை நான் கல்யாணமே பண்ணிட்டேன், இதுக்கு மேல அவ இந்த வீட்டுல இருந்து எங்கேயும் வெளில போக முடியாது அப்படின்னு சொல்றான். அவ என்ன பேசிட்டு இருக்க, நீ என் இடத்துல அவளை வச்சு பாத்திருக்கேன், உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், நான் உன்னோட ஃபியான்சி, நம்ம ரெண்டு பேருக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, உனக்கு புரியுதா இல்லையான்னு கேக்குறா. எங்கேஜ்மெண்ட்டே ஆனாலும் சரி, என்னோட விருப்பம் இல்லாம தானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்கிட்டேன், இப்ப எனக்கு இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு, நான் இவ்வளவு கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன், சோ பிரச்சனை பண்ணாம மரியாதை இங்க இருந்து வெளியில போன வார்னிங் கொடுக்கறான். ஆனா அதெல்லாம் கேட்காம காச்சு பிச்சுன்னு கத்திட்டு கிடக்கா. என் கம்பெனில இருந்து தான் உனக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், சோ இன் கேஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் திருப்பி எடுத்துக்கிட்டேன்னா உன் கம்பெனி ஒண்ணுமே இல்லாம அடிமட்டத்துக்கு போயிடும், நீயே யோசிச்சுக்கோ, என்ன பகைச்சிக்கணுமா இந்த மாதிரி ஒரு ஆளுக்காக போயிட்டு, ஒழுங்கா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் மறந்துட்டு வான்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா ஹீரோ ஒத்துக்கவே மாட்டான். நீ என்ன வேணா சொல்லிட்டு போய், என் கம்பெனியே பேங்க்ரப்ட்டுக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஹாப்பியான வாழ்க்கையை வாழதா போறோம், சோ உனோட காசு எனக்கு வேணாம், இங்க இருந்து வெளியில போனவே அவ்வளவுதான். அவ வெளியிலயும் போயிட்டா, அதுக்கப்புறமா இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஹீரோக்கு நிறைய ஒர்க் ப்ரெஷரை கொடுத்துட்டே இருக்கா. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கம்மி பண்ணது இல்லாம சுத்தி இருக்கவங்க கிட்டயும் சொல்லி கம்மி பண்ண வைக்கிறா. அதனால ஹீரோக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கவே ஹீரோனோட மடியிலே படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2 மந்த் ஆகிட்டு, இப்ப ஹீரோயின் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பாக்குற. ஹீரோயினுக்கு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஹீரோ கிட்ட சொல்லான சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோட போனுக்கு மெசேஜ் வரவே எடுத்து பாக்குறா. ஹீரோட அம்மா தான் பண்ணிருக்காங்க, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உன் தங்கச்சியவோ நம்ம வீட்டு வாரிசையும் கொன்னு அவளை போயிட்டு கல்யாணம் பண்ணிருக்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு உங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு. அவளை உடனே டிவோர்ஸ் பண்ணி இதுக்கப்புறமே எங்களால பொறுமையா இருக்க முடியாது, ஆல்ரெடி உனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாச்சு, இப்ப நீ அவளை டிவோர்ஸ் பண்ணனா குடும்பத்துல இருந்தே உன்னை ஒதுக்கி வச்சிருவோம், உனக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆகிடும், நீயும் யோசிச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்து இவ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ இந்த எந்த கஷ்டத்தையுமே இவகிட்ட இது வரைக்கும் ஷேர் பண்ணதே இல்லை, ஒரு சந்தோஷமான பாட்டை மட்டும்தான் பார்த்திருக்கான். ஆனா அவனுக்குள்ளயும் இவ்வளவு கஷ்டத்தை சுத்தி இருக்க எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு சொல்ல வந்த பிரெக்னன்சி விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டு டைரக்டா இவளை பார்க்க போறா. பிளீஸ் நான் தானே நடுவுல
வந்தவ என்னால எதுக்கு அவரை போட்டு தண்டிச்சுட்டு இருக்கீங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பிளீஸ், தயவு செஞ்சு நான் அவர் வாழ்க்கையை விட்டு விலகிடுறேன், நான் இப்ப பிரெக்னண்டா இருக்கேன், அந்த குழந்தையோடவே நான் விலகிடுறேன், அது கூட அவருக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கேக்குறா. அவளும் முட்டி போடு பண்ண அதை பண்ணு, ஹீரோ எனக்கு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டு சரி ஓகே நான் இது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறேன், ஆனா ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணதுக்கு உடனே நீ உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு ஓகேவானு கேக்குறா. ஹீரோ அதுக்குமே சரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் குறைச்சிடாதீங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு மட்டும் கேக்குறா. அவளும் சரின்னு சொல்லவே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட டிவோர்ஸ் நோட்டீஸ குடுக்கறா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, எதுக்காக என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போறேன்னு கேக்குறா. வேற என்ன, இத்தனை நாள் உங்ககிட்ட ஒரு பதவி இருந்துச்சு, பெரிய கம்பெனியோட சிஇஓங்கிற ஒரு கர்வம் இருந்துச்சு, ஆனா இப்ப உங்க கம்பெனியே பேங்க் கிரப்டுக்கு போக போது, இந்த மாதிரி ஒரு ஆள் கூட என் லைஃப் இருந்துச்சுன்னா எனக்கும் தானே கெட்ட பேர் வரும், சோ அதனால எனக்கு நீங்க இனிமே வேணா டிவோர்ஸ் பண்ணிக்கலாங்கிறா. ஹீரோ அடி பாவி ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கே, எல்லாமே சரியாகிடும்னுமா, இல்ல இதெல்லாம் கேட்டுட்டு உங்க கூட இருக்க எனக்கு விருப்பமே கிடையாது, மேல இருந்த பயத்துல மட்டும் தான் உங்களை கல்யாணம் பண்ண, இப்பதான் உங்க மேல பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா, இதுக்கு மேல நான் எதுக்கு உங்க பண பலத்தை பார்த்து பயப்படணும், உங்ககிட்டயே ஒண்ணும் இல்லாத பட்சத்துல, சோ தேவையில்லாம என் வாழ்க்கையில வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோ அப்பயும் விடமாட்டா, பிளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ கம்பெனியோட பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சரியாகிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் கம்ப்ளீட்டா எல்லாமே சரியாகிடும், அதுக்கப்புறம் என்னை விட்டு போக மாட்டேதானே, பழைய மாதிரி என்னோட பண பலம் எல்லாமே வந்துடும் கேக்குறான். இவ உங்க மேல எனக்கு லவ்வே இருந்தது இல்ல, அதையும் உங்களுக்கு புரியவே மாட்டேது, என்னோட எக்ஸ் லவரை தான் நான் லவ் பண்ணேன், நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்க, நான் உங்க மேல இருந்த பயத்துல மட்டும்தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், சும்மா போமாட்டலன்னா என்ன அர்த்தம், தேவையில்லாம என் வாழ்க்கையில தலையிட்டு இருக்காதிங்க, உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் என்னோட எக்ஸ் லவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்காக அவன் வெளிலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், என்னோட வாழ்க்கைப்படி என்ன இதுக்கு மேலேயாச்சும் இருக்க விடுங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குற. ஹீரோ போகாத போகாதன்னு தடுக்க பாக்குறான், ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன தள்ளுமுள்ள ஏற்பட்டு ஹீரோயின் அங்க இருக்க படியிலே உருண்டு விழுந்துடுறா. உடனே அவளுக்கு பிளீட் ஆக ஆரம்பிச்சிருது. ஹீரோ என்ன ஆச்சு என்ன எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேக்குறா. பிளீஸ் நம்ம குழந்தைய காப்பாத்து, நான் பிரெக்னண்டா இருக்கேன், உங்ககிட்ட சொல்றதுக்குள்ளவே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவா. இப்பதான் ஹீரோக்கு அவ பிரெக்னண்டா இருக்கிறதே தெரியுது, என்ன பண்றது தெரியாம துடிச்சு பிடிச்சு அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வைப்பான். இவளோட எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் பாவம் இத்தனை நாள் வந்து இவ கூட இருக்க மாதிரி நடிச்சுட்டு தான் இருந்திருக்கான், எப்படின்னா இவளுக்கு கரெக்டான பிளானோட சிக்க வைக்கணும்னு சொல்லி ப்ரூஃப் தேடுறதுக்காக தான் அவ கூட சேர்ந்து இருக்க மாதிரிலாம் நாடகம் போட்டிருக்கான். அவ பண்ண தப்பு எல்லாத்துக்குமான உண்மையை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான், அதை எப்படின்னா ஹீரோ கிட்ட ஒப்படைக்கணும்னு ஹீரோக்கு கால் பண்ணி நான் அவ கூட சும்மா தான் இருக்கேன், தயவு செஞ்சு என்னை நம்பு, என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு, இந்த இடத்துக்கு வந்து என்ன மீட் பண்ணு, அப்படின்னா எப்படின்னா நீ உன் கம்பெனி ரிட்டர்ன் எடுத்துக்கலாம், ஹீரோயினையும் நீ காப்பாத்திடலான்னு சொல்லியிருக்கான். அவனோட பேச்சு கேட்டு ஹீரோவும் சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டான். ஆனா அங்கிருந்து வெளியில வரப்பதா தெரியுது, ஆல்ரெடி இவனுக்காக செட் பண்ணி வச்சு டிராப்ல தான் இவன் வந்து சிக்கிருக்கான், ஆட்கள் எல்லாம் அனுப்பி விட்டுருக்கா. அவன் சொன்ன இடத்துக்கு ஹீரோ வந்து பாக்குறப்ப இந்த பியான்சிப்ல இருக்கு, பரவாயில்ல அவன் ஒரு ஆள் அவன் சொன்ன இடத்துக்கு கரெக்டா வந்திருக்கேங்கிறா. அந்த இடத்துல அவனையும் பிடிச்சு வச்சிருக்காங்க, அவனை விட்டுறன்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அதை எப்படி விட முடியும், எனக்கே துரோகம் பண்ணிட்டா அவனை விடவா முடியும், அது மட்டும் இல்லாம உன்னோட ஆசை மனைவியுமே ஏன் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. ஹீரோ இனிமே ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருக்கான்ற இறக்கம் கூட இல்லாம தூக்கிட்டு வந்து போடுறாங்க. ஹீரோ கெஞ்சிரா பிளீஸ் தயவு செஞ்சு அவளை விட்டு என்ன என்னவனா பண்ணிக்கோ, அவளை மட்டும் மன்னிச்சு விட்டுன்னு இருக்கு, பிளீஸ் அவசரப்பட்டு நல்ல சீனை கெடுத்து விட்டுறாத, பொறுமையா வெயிட் பண்ணிப்பாரு. டே தம்பி நீ உன்னோட ஆள் மேல பயங்கர லவ்ல இருக்கல, உன் உயிரை கொடுக்க போறியா இல்லனா உன் ஆள் உயிரை எடுத்துக்கிட்டா, நீயே சொல்லு எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு கேக்குறா. அவன் அவளை மட்டும் விட்டு என்ன கொன்று எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவனை சுட்டு கொன்னுறா. அந்த சத்தம் கேட்டுதான் ஹீரோயின் முழிப்பு தட்டி எழுந்திருக்கிறா. ஹீரோயின் தவழ்ந்துட்டு ஹீரோ கிட்ட வரணும்னு முயற்சி பண்ற, ஹீரோ கைய போட்டு அப்படி மெதிக்கிறா. எவ்வளவு நம்பின உன்ன, உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்க தெரியுமா, அது எதையுமே யோசிச்சு பாக்காம இவ்வளவு மாதிரி ஒரு ஆளுக்காக என்ன தூக்கி போட்டு வந்திருக்கா, அப்ப உன்ன என்ன பண்ணலாம், நான் பண்ணாத விஷயமே கிடையாது, அப்பயே நீ இவ கூட சேர்ந்துட கூடாது, இவ மேல ஒரு வெறுப்பு ஏற்படுத்தணும் தான், உன் தங்கச்சியோட குழந்தையும் அவளையும் சேர்த்து கொலை பண்ண நானே ஒரு பிளான் போட்டேன், ஆனா வாண்டடா அவளே எங்க டிராப்ல வந்து சிக்கி செத்துட்டா, அதுக்கப்புறம் சரி ஓகே நான் பண்ண தப்புக்கு தப்பா அவளை பழி வாங்கிட்டு இருந்தேன், அந்த சாக்கை வச்சு உன் கூட ஓட்டிடலான்னு பார்த்தா அப்பயுமே நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல, மறுபடியும் அவளை தேடி போயிருக்கவனால சும்மா விடலாம, சுட்டு கொல்றது தாண்டா பெட்டர்ன்னு சொல்லி சுடலான்னு பாக்குறா. டக்குன்னு பின்னாடி இருக்க அசிஸ்டன்ட் இவ மேல கண்ணை திருப்பிடுறான் எல்லாரையும் அடிச்சுட்டு, அது யாருன்னு பார்த்தா ஹீரோ கூடவே இருப்பார்ல பர்சனல் அசிஸ்டன்ட், அவர் தான் இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காரு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோ போயிட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோ நீ பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் போய் ஜெயில களி தின்னுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாப்புல, இப்ப ஹீரோயின் பாப்பா உதைக்குதுங்கிறா. பார்த்தா ஹீரோயினுக்கு அபாஷன் ஆகல, கரெக்டான டைம்ல காப்பாத்திட்டு இருக்காங்க குழந்தையுமே, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோயின் இந்த குழந்தைக்கு உங்க தங்கச்சி பேரையே வைக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா காமிச்சு ஒரு ஹாப்பி எண்டிங்ல இந்த மூவி இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. சீக்கிரமே இன்னொரு நல்ல மூவியோட பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங், பை.